Hi dears, welcome to our channel Babymasworld. In this video, we Golden Retriever பத்தி பார்க்க போறோம். எங்ககிட்ட 55 days old puppy, female puppy இருக்கு. So இந்த வீடியோ முழுக்க வரக்கூடிய காட்சிகளை நீங்க இவள தான் பாப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Sorry, it's DJ. Golden Retriever dog, obedient dog, intelligent dog, kids friendly, animals friendly. So, we will see the short and positive. We will see the detail of the video. So, Golden Retriever is முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படினு நினைக்கிறவங்க வீடியோ பார்க்கிறதுக்கு கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படினா நான் அடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷன் வந்துரும். சோ என்னோட வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, இப்போ கண்டென்ட்க்குள்ள போலாம். Golden Retriever ஓட ஆரிஜின் பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட், அங்க தான் உருவாக்கி இருக்காங்க. லாப்ரடாரை எப்படி ரஷ்யால இருக்கக்கூடிய நியூஃபவுண்ட்லாண்ட்ல மீன் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துனாங்களோ அதே மாதிரி தான் ஸ்காட்லாண்ட்ல சுட்டு போட்ட குருவிகளை எடுத்துட்டு வந்து கொடுக்கிறதுக்காக இந்த கோல்டன் ரெட்ரீவரை பயன்படுத்தி இருக்காங்க. லாப்ரடார் ரெட்ரீவர், கோல்டன் ரெட்ரீவர், அதாவது லாப்ரடார் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, கோல்டன் ரெட்ரீவர் வந்து சுட்டு போட்ட குருவிகளை எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்கு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஒரு பொருளையோ இல்லை ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட கொடுக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்ஸை வந்து ரெட்ரீவர் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ கோல்டன் ரெட்ரீவரும் இந்த கேட்டகரியில் தான் வரும். டேலண்டான டாகு ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம். ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா கறிக்கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா ஒரு முழு கோழியை பல்லுப்படாமல் கவ்வி எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் சேர்க்கும். ஸோ அந்த அளவுக்கு திறமசாலி. பொதுவாகவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கோல்டன் ரெட்ரீவர் சுட்டு போட்ட குருவிகளை கவ்வி எடுத்துகிட்டு வர்றதுக்காக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த குருவிகளை வந்து கவ்வி எடுத்துகிட்டு வரும்போது பல்லு பதிஞ்சிச்சு அப்படின்னா அதை பயன்படுத்த முடியாதுன்றதுக்காக பல்லு பதியாத அளவுக்கு அது கவ்வி எடுத்துகிட்டு வர்ற மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோல்டன் ரெட்ரீவரை கன் டாக், ஹண்டிங் டாக் அப்படிலாம் சொல்கிறாங்க. வேக வச்ச ஒரு முழு முட்டையை வாயில் கவர்றதுக்கு நம்ம கொடுத்தா கூட அதோட பல்லு பதியாதாமா. அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் 5 டென்னிஸ் பாலை வாயில் கவ்வி வச்சுக்கிற அளவுக்கு திறமசாலி. இந்த விஷயத்துக்காகவே, அதாவது இந்த கேரக்டருக்காகவே வேர்ல்டு ரெக்கார்டில் இடமும் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லவுடஸ்ட் பார்க்கிங் டாக் அப்படின்ற கேட்டகரியிலேயும் வேர்ல்டு ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா அடிக்கடி குலைக்காது, ரொம்ப ரேராக தான் குலைக்கும், பெருசாக காவலும் காக்காது. ஆனால் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக இடி இடிக்கிற மாதிரி ரொம்ப சத்தமாக குலைக்கும். சும்மா ஓரமாக ஒதுங்கி போகிறவங்கள கூட வாலாட்டி வாங்க நான் கடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு கூப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக். எல்லாரு கூடயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகும். கிட்ஸ் வச்சுருக்கவங்க தாராளமாக கோல்டன் ரெட்ரீவரை சூஸ் பண்ணலாம், கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. அதே மாதிரி வயசானவங்களும் யோசிக்காமல் வாங்கி வளர்க்கலாம், ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும், சொன்ன பேச்சு கேட்கும், ஒபீடியன்டான டாக். அப்புறம் வீட்டில் நிறைய இட வசதி இருக்கிறவங்க வாங்கி வளர்க்கலாம், நல்லா ஓடி ஆடி விளையாடும், ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அப்புறம் டைம் பாஸ்க்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான டாக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த கோல்டன் ரெட்ரீவர். அப்புறம் இது வரைக்கும் டாக் வாங்கினதே கிடையாது, வளர்த்ததே கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிற பிகினர்ஸ் கூட இனி டாக் வாங்கணும் வளர்க்கணும்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த கோல்டன் ரெட்ரீவர். கோல்டன் ரெட்ரீவர் ஒரு ஷோ டாக் அப்படின்றத தாண்டி மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ரெஸ்கியூ பண்ணுறது, கைட் பண்ணுறது, ஹண்டிங், இந்த மாதிரி பல வழிகளில் பயன்படுத்துகிறாங்க. யாராவது தொலைஞ்சு போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க, கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற போது இந்த கோல்டன் ரெட்ரீவர் வச்சு அவங்கள ஈஸியாக ரெஸ்கியூ பண்ண முடியும். அந்தளவுக்கு டேலண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்வை இல்லாதவங்க, காது கேட்காதவங்க கோல்டன் ரெட்ரீவரை வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட கை மாதிரி கூடவே இருக்கும், ஹெல்ப் பண்ணும், கைட் பண்ணும். இப்போது நம்ம கூட கோல்டன் ரெட்ரீவர் வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு கண்டுபிடிக்க சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். ஸோ ஜாலியாக கண்ணாமூச்சி ஆடலாம். இந்த மாதிரி மல்டி டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு டாக் தான் கோல்டன் ரெட்ரீவர். இதையும் வந்து டபுள் கோட்டட் டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடியில் இருக்கக்கூடிய ஸ்கின் லேயர் வந்து ஹேர் இல்லாமல் ஹேர் கம்மியாகவும், மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் லேயர் நல்லா ஹேரியாக பஞ்சு மாதிரியும் இருக்கும். ஸோ இதை வாட்டர் ரெசிஸ்டன்ட் டாக், வாட்டர் ரெப்பெல்லன்ட் டாக் அப்படிலாம் சொல்கிறாங்க. தண்ணியில் ஸ்விம் பண்ணக்கூடிய அளவுக்கு உடலமைப்பு இருக்குது. ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ஸ்கின்னுக்கு வந்து போகாது, மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் லேயர் மட்டும்தான் நனையும். ஸோ வாட்டர் ப்ரூஃப் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த டாகோட கலர்ஸ் பார்த்திங்கன்னா லைட் க்ரீம்லேருந்து டார்க் ப்ரௌன் வரைக்கும் நிறைய ஷேட் இருக்குது. கோல்டன் ரெட்ரீவர் அப்படின்ற இதில் கோல்டன்ற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கலரை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. டார்க் கோல்டு, மீடியம் கோல்டு, லைட் கோல்டு அப்படின்ட்டு ஷேட் ரேஞ்சு தான். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஐஷேடோ பேலட்டில் லைட் கலர்லேருந்து டார்க் கலர் வரைக்கும் ஷேடு கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபர் ஆகும். இப்போ ஒரு பிங்க் கலர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா பிங்க்கில் எப்படி நிறைய ஷேட் இருக்கோ அதே மாதிரி ப்ரௌனில், கோல்டன் கலரில் நிறைய ஷேடு. அதுதான் வந்து இதோட கலர்ஸ். அப்புறம் கோல்டன் ரெட்ரீவருக்கு ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக டாக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு தான். ஃபுட் டீட்டெயில்ஸ் நான் லாப்ரடாருக்குன்னு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த பப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராயல் கனன் வந்து 1 hour முன்னாடியே வாட்டரில் ஊற வச்சு நல்லா மசிச்சு கொடுத்துருக்கோம், சாப்பிட்டுச்சு நல்லா. அண்ட் இந்த கோல்டன் ரெட்ரீவர் பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபீடிங் தான், அதுவாகவே சாப்பிட்டுக்கும், நம்ம ஊட்ட தேவையில்லை. அப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கூட கோல்டன் ரெட்ரீவரை தாராளமாக வளர்க்கலாம். நம்ம ஹாப்பியாக இல்லை, லோன்லியாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது, அந்த மாதிரி நம்ம தனியாக போய் உட்காந்தோம் அப்படின்னா நம்மளோட மூடை ஹாப்பியாக மாற்றும். இந்த மாதிரி துருன்னு ஏதாவது சுறுசுறுப்பாக ஏதாவது விளையாடிட்டு ஃபன் பண்ணிவிட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த கோல்டன் ரெட்ரீவரும் பிளேஃபுல் டாக் தான். பிளேஃபுல்லான டாக் வேணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக கோல்டன் ரெட்ரீவரை சூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த கோல்டன் ரெட்ரீவரோட லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தோன்னா 10-12 வருஷம் வரைக்கும் வாழும். நம்ம இந்தியன் கிளைமேட்டுக்கு சூட் ஆகும். ஏசியில் வச்சு வளர்க்குறதுனா கூட வளர்த்துக்கலாம். ஆனால் வெயில் அதிகமாக பட்டுச்சு அப்படின்னா முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளிர் பிரதேசம், ஹில் ஸ்டேஷன்ஸ் ஏரியாஸ், கேரளா, ஊட்டி, கொடைக்கானல் இங்கெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டு, முடி அதிகமாக கொட்டாது. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது, அதிகமாக ஹேர் இருக்க இடங்களில் சீவி விடுறது, கரெக்டான ஷாம்பு சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது, ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஃபுட்டு கொடுக்கறது, நிறையா எக்ஸ் கொடுக்கறது, இது மூலமா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த கோல்டன் ரெட்ரீவரை யார் வேணால் வாங்கி வளர்க்கலாம். ஆனால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ கோல்டன் ரெட்ரீவரோட அப்பியரன்ஸ் பற்றி பார்க்கலாம். மேல் டாகாக இருந்துச்சுன்னா 29-34 கிலோ வரைக்கும் இருக்கும். இதே ஃபீமேல் டாகாக இருந்துச்சுன்னா 25-30 கிலோ வரைக்கும் இருக்கும். ஹைட்டுன்னு பார்த்தோன்னா மேல் டாகாக இருந்துச்சுன்னா 22-24 இன்ச் வரைக்கும் ஹைட் இருக்கும். ஃபீமேல் டாகாக இருந்துச்சுன்னா அதை விட கம்மி தான், 20-22 இன்ச் ஹைட் இருக்கும். அப்புறம் கோல்டன் ரெட்ரீவரை 3 ஸ்டாண்டர்டாக பிரிக்கிறாங்க. இப்போ ஐஸ்கிரீமில் எப்படி ஃப்ளேவர் இருக்குது, சாக்லேட், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரின்னு, அதே மாதிரி கோல்டன் ரெட்ரீவரை 3 ஸ்டாண்டர்டாக பிரிக்கிறாங்க. பிரிட்டிஷ் டைப், அமெரிக்கன் டைப், கனடியன் டைப்னு. பிரிட்டிஷ் டைப் அப்படின்னா ஸ்கல்லு நல்லா ப்ராடாக இருக்கிறனால ஹெட்டு நல்லா பெருசாக இருக்கும், பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும், புசுன்னு நிறைய ஹேர் இருக்கும். அண்ட் பிரிட்டிஷ் டைப்பில் லைட்டர் கலர்ஸ் தான் அப்ரூவ் பண்ணுறாங்க, டார்க் கலர்ஸை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயும் கனடியன் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயும் டார்க் கலர் தான் அப்ரூவ் பண்ணுறாங்க, லைட் கலரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் பிரிட்டிஷ் டைப் பொறுத்த வரைக்கும் ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கிறனால நல்லா புசுன்னு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அமெரிக்கன் டைப்லையும் கனடியன் டைப்லையும் ஹேர் க்ரோத் கம்மியாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு லீனாக இருக்கும். பிரிட்டிஷ் டைப்பை கம்பேர் பண்ணுறப்ப ஒல்லியாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் கனடியன் டைப் கோல்டன் ரெட்ரீவர்ஸ் பார்த்திங்கன்னா மற்ற 2 டைப்பை கம்பேர் பண்ணுறப்ப ஹைட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அப்பியரன்ஸில் சின்ன சின்ன சேஞ்சு தான், தவிர கேரக்டர் வைஸ் எல்லா கோல்டன் ரெட்ரீவர்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஐஸ்கிரீமில் எப்படி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் பிடிக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணி வாங்கி வளர்க்குறாங்க. அதே மாதிரி பிங்க் நோஸ் இருக்கக்கூடிய டாக்ஸை ஷோ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. ஷோ பண்ணுறதுக்கு கோல்டன் ரெட்ரீவர் பிங்க் நோஸாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. பட் வீட்டுக்கு வாங்கி வளர்க்கக்கூடிய டாக் என்ன டைப்பாக இருந்தாலும் சரி, பிரிட்டிஷ் டைப், அமெரிக்கன் டைப், கனடியன் டைப், இல்லை பிங்க் நோஸ் இருக்கக்கூடிய டாகாக இருந்தாலும் சரி, அப்பியரன்ஸ் வைஸ் சின்ன சின்ன சேஞ்ச் இருக்குமே தவிர கேரக்டர் வைஸ் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணணும், நல்லா கேர் பண்ணிக்கணும், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், அடிக்கடி ஹேர் இருக்க இடங்கள்லாம் நல்லா சீவி விடணும், நல்லா ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கணும், நீட்டாக வச்சுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு டாக் தரம் குறையாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அண்ட் கோல்டன் ரெட்ரீவர்ல நம்ம எந்த ஒரு டாக் ப்ரீட் வாங்கினாலும் சரி ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை செக் பண்ணி பார்த்து வாங்கணும். அதாவது நம்ம வாங்கக்கூடிய டாக் ப்ரீடோட அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி டாக்ஸ் எல்லாமே ஹெல்த்தியான டாக்ஸா அப்படின்றத செக் பண்ணணும், ஆர் கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா பேரண்ட்ஸ் ஹெல்த்தியாக இருந்தால் குட்டியும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ரீடாக இருக்கும். இல்லை அதர்வைஸ் ஏதாவது டிசீஸ் இருந்தால் அப்படியே ஜென்ரேஷன் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே வரலாம். ஸோ நம்ம ஒன் டைம் நிறைய அமௌண்ட் கொடுத்து ஒரு டாக் ப்ரீடை வாங்குவோம். ஸோ வாங்குகிற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்து வாங்கணும். ஒரு நல்ல ப்ரீடை என்ன விலை சொன்னாலும் தாராளமாக வாங்கலாம், ஏன்னா வாங்குகிற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்கும். எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. சில டாக் சரியாக நடக்காது, பின்னங்கால் ஒரு மாதிரி இழுத்து நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டாக்ஸ்க்கு இருக்கக்கூடிய குட்டி பார்த்திங்கன்னா அதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேரண்ட் டாக்கு பிளட் செல் கேன்சர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குட்டிக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சில டிசீஸ் அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேரண்ட் டாக்ஸ் ஹெல்த்தியான டாகா அப்படின்றத செக் பண்ணி பார்த்து வாங்கினோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஹெல்த்தியான டாக் அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்ம வளர்க்குறதுல தான் இருக்குது. குட்டி வாங்கி ப்ராப்பராக வேக்சினேஷன்லாம் பண்ணி, வேக்சினேஷன் முடிகிற வரைக்கும் வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போகக்கூடாது, வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே பத்திரமா வச்சுக்கணும். அப்புறம் டாய்லெட் ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யூரின் மோஷன்லாம் வீட்டுக்குள்ளே போயிடும், அதெல்லாம் உடனே க்ளீன் பண்ணிடணும். அப்படி பண்ணல அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் வரும், பூச்சி பிடிக்கும், புண்ணு வரும், காயம் வரும், ரத்தம் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பிரச்சனை. அப்புறம் கோல்டன் ரெட்ரீவருக்குன்னு இல்லை, மேஜராக வரக்கூடிய பிரச்சனை பார்த்திங்கன்னா டாக்ஸ்க்கு ஹேர் ஃபால் தான். அது இந்த டாகுக்குன்னு இல்லை, பொதுவாக ஹேர் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸ்க்குமே ஹேர் ஃபால் வரும், அந்தந்த ஸ்டேஜில் முடி கொட்டும். அதை பார்த்திங்கன்னா 100% தடுக்க முடியாது, கண்ட்ரோல் வேணால் பண்ணலாம். வால் பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா முடி நிறையா இருக்கும். எங்கெல்லாம் முடி நிறையா இருக்கோ அங்கெல்லாம் சீப்பு வச்சு நல்லா சீவி விட்டுட்டோம் அப்படின்னா வீக்காக இருக்கக்கூடிய ஹேர் எல்லாமே சீப்பில் வந்துடும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், அங்கே எங்கேயும் முடி கொட்டி கிடக்காது. அப்புறம் அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் ஆவது நல்லா ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கணும், இல்லைனா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ், வாக்கிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தோம் அப்படின்னா டாக் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். அப்புறம் கோல்டன் ரெட்ரீவர் பற்றி நான் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிருந்தேன், எதையாவது நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் லேப்ரடார் மீட்ஸ் கோல்டன் ரெட்ரீவர் ஃபஸ்ட் டைம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கோல்டன் ரெட்ரீவரும் லேப்ரடாரும் கசின்ஸ் மாதிரி அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது உண்மை தான். அண்ட் அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். கோல்டன் ரெட்ரீவரும் லேப்ரடார் ரெட்ரீவரும் என்னதான் கசின்ஸ் மாதிரியாக இருந்தாலுமே ரெண்டுக்கும் நடுவில் சின்ன சின்ன வித்தியாசம், கேரக்டர் வைஸும் சரி அப்பியரன்ஸ் வைஸும் சரி சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது. மேபி நான் வரக்கூடிய வீடியோவில் நான் ரெண்டே வித்தியாசப்படுத்தி காமிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய கேட்டிருக்கீங்க, வேக்சினேஷன் பற்றி போட சொல்லி கேட்டிருக்கீங்க, ஃபீமேல் டாக்ஸ் கேர் பற்றி போட சொல்லியிருக்கீங்க. ஸோ வரிசையாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன். அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோ கோல்டன் ரெட்ரீவர் டாக் பற்றின வீடியோ வந்து அவ்வளோதான். அடுத்து பொமேரியன் பற்றி கேட்டிருக்கீங்க. பொமேரியன் பற்றி நான் இனிமேல் தான் வீடியோ எடுக்கணும், ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் வேறு என்ன டாக் ப்ரீட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அண்ட் வேறு என்ன கண்டென்ட் வேணும், இதெல்லாமே வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் டாக் ரேட் பற்றி நிறைய பேர் கமெண்ட்டில் என்கிட்ட விசாரிக்கிறீங்க, பியூர் ப்ரீட் கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச பெட் ஷாப்போட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் டாக் வாங்குற மாதிரி ஐடியா இருக்குது, டாக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்கொயரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இவளுக்கு ஒரு பேர் வைப்போமா? வாங்குறாங்க வச்சுக்குவாங்க. கேமரானா பயம் போல. குட்டி சேடை வந்துட்டான் போல. கொஞ்சம் ஜூம்ல எடுத்துக்கோ கூட. கியூட்டா இருக்கு. கியூட்டா இருக்கு பிரபு. ஏன் பிரபு இதெல்லாம் எவ்வளோ பிரபு வரும் ரேட்டு?